ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாவக்காய் பொரியல் கசப்பே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் எப்படி கசப்பு இல்லாமல் செய்கிறதுங்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வாங்க, இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இது மாதிரி சின்ன சின்ன பாவக்காய் கிடச்சது எனக்கு மார்க்கெட்டில். பெருசை விட சின்னதில் ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இது கிடச்சதுனால இதை வாங்கி வச்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு தக்காளி, ஒரு அஞ்சாறு பல் பூண்டு. இது ஆப்ஷன் தான், பூண்டு வேண்டான்னு நினைக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிடலாம். கருவேப்பிலை, இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள், இது கடுகு. குழம்பு மிளகாய்த்தூள் லிங்க் வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. கடுகு பாருங்கள், இந்த சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு கொஞ்சம் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, குக்கிங் பண்ணுறதுக்கு ஆயில். இப்போ இதை நல்லா கட் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ இது நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் உள்ளே இருக்கிற இந்த சதைப்பகுதியெல்லாம் வெட்டி எடுத்துருவாங்க கசப்பு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி. அந்த மாதிரி செய்கிறதுல எங்களுக்கு எல்லா நியூட்ரிஷனும் போயிடும். நீங்கள் நல்லா கழுவிட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணி போடுங்க. முத்தலாக இருக்கிற விதையை மட்டும் எடுக்கணும். பாருங்கள், இது மாதிரி பிஞ்சாக இருக்கிற விதையெல்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு சிலர் இங்கே மேலே இந்த மாதிரி முள் முள்ளாக இருக்கிறதையும் அப்படியே சீவி எடுத்துருவாங்க. அதில் எல்லாம் இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாமே போயிடும். நீங்கள் நார்மலாக எப்பவும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக உள்ளே இருக்கிறது எல்லாமே ஒரு சிலர் கசப்பு இல்லாமல் செய்யணும்னு சொல்லி ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் இந்த மாதிரி கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கடாய் வச்சு ஆயில் ஊற்றியிருக்கேன். நான் மர செக்கு கடலை எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டோம், காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இந்த கடுகு தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஆனியன் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, பூண்டு. இப்போ இந்த ஒரு தக்காளியை வந்து நான் கட் பண்ணி போட போகிறதில்ல, நான் மிக்சியில் போட்டு பியூரியா அடித்து அப்படியே ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நான் இதை பியூரியா பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் இந்த பாவக்காய் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம், கூடவே மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. வந்து இதுலேயே இந்த டொமேட்டோ பியூரியும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இதில் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இந்த புளி கரைசல் கரைச்சி ஊற்றிருக்கேன், உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த புளி கரைச்சலோட உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வேணுனாலும் ஊற்றிக்கலாம். நம்ம புளி கரைச்சலை கொஞ்சம் தண்ணி மாதிரி கரைச்சி ஊற்றிருக்கேன். இதுலேயே அந்த காய் வெந்துடும். இப்போ அதை மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் பார்க்கலாம். நீங்கள் எந்த இது மாதிரியே செஞ்சிங்கன்னா கசப்பும் இருக்காது உங்களுக்கு. புளி கரைச்சலில் இந்த காய் வேகணும், அதுக்கு தாங்க மெயின் டிப்ஸு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இது நான் மூடி வச்சு அப்புறம் காமிக்கிறேன். இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருக்கும் காய். இப்போ நான் பாருங்கள், இன்னும் இந்த கரண்டி காம்பிலே உங்களுக்கு இப்படி நசுக்குன்னா உங்களுக்கு தெரியும் காய் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், ரெண்டாக கட் ஆகுது. காய் வேகிறதுக்கு உண்டான அளவு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றணும். நிறையா ஊற்றி அதை கொதிக்க வச்சுட்டு இருந்தால் இதில் இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாமே போயிடும். கரெக்டாக அந்த காய் முழுகிற அளவுக்கு மட்டும் அந்த புளி கரைசலையே நீங்கள் கரைச்சி அப்படியே ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது நல்லா காய் வந்து கொதிக்க வச்சேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வெல்லம், வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை,
இல்லை சுகர் உங்கள் கையில் எது இருக்கோ அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கசப்புக்கு எப்பவுமே கொஞ்சம் இனிப்பு சேர்த்துணும். போட்டு இன்னும் நல்லா கிளறி விட்டு இன்னும் நல்லா சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேம்லாம் மாற்றிக்கலாம். நல்லா ட்ரை ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் இப்போ எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நாங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை பொடியாக கட் பண்ணியிருக்கிற கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் பாவக்காய் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பும் உங்களுக்கு கம்மியாயிடும். ஒரு சிலர் சுடு தண்ணியில் போட்டு வச்சு 10 நிமிஷம் அப்படியே கழித்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு செய்வாங்க. அதுலாம் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை சாப்பிட்றதுனால. 15 நாளைக்கு ஒரு தடவை டெஃபினட்டாக நீங்கள் பாவக்காய் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் போயிடும். குழந்தைங்களுக்கும் கொடுத்து பழக்கினீங்கன்னா அவங்களுக்கும் ரெகுலர் ஆகிடும். இது இந்த ஃபுட்டு விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கும் வயிற்றில் பூச்சி கடிக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாமே போயிடும். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த காய். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது பாவக்காயில். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்க வேண்டியதில்லை. இனிமேல் ஸ்டார்டிங்கில் தான் மூடி வைக்கணும். தண்ணியெல்லாம் சுண்டி காய் நல்லா வெந்துடுச்சுன்னா மூடி வைக்க வேண்டியதில்லை. பாருங்கள் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்கள் எல்லாம் செஞ்சு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.